கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம் வேதாகம பாடங்கள் தொகுதி ஒன்று யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம் அத்தியாயம் ஆறு நமது கர்த்தரின் இரண்டாம் வருகை அதன் நோக்கம் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்பக் கொடுத்தல் பக்கம் நூத்தி இருபத்தி இரண்டு சரியான திறவுகோல் இல்லாமல் மேற்கூறிய வசனங்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியாததும் ஒன்று கொன்று இசைவில்லாததாகவும் தோன்றுகிறது ஆனால் தேவனுடைய திட்டத்தின் திறவுகோலை நாம் கண்டுபிடிக்கும் போது இவ்வசனங்கள் அனைத்தும் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று ஒரே விதமாக அறிவிக்கின்றன இத்திறவுகோலானது இவ்வசனத்தின் கடைசி பகுதியில் காணப்படுகிறது எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது தேவன் ஒவ்வொன்றிற்கும் ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார் கடந்த கால வாழ்க்கையில் தேவன் எல்லாருக்கும் அதன் சாட்சியத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடும் ஆனால் அவர் அப்படி செய்யாததினால் அவர்களுடைய ஏற்ற காலம் என்பது எதிர்காலத்துக்குரியதாய் இருக்க வேண்டும் என்று அது நிரூபிக்கிறது கிறிஸ்துவின் மனவாட்டியும் ராஜ்யத்தின் மகிமையில் பங்கு பெற போகிறவர்களும் ஆகிய சபை வகுப்பாருக்கு தற்காலமே அவர்கள் கேட்பதற்கான ஏற்ற இருக்கிறது மேலும் தற்காலத்தில் கேட்பதற்கு காதுள்ளவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கேட்டு அதன்படியே நடப்பார்களாக அதற்கேற்றாற்போல் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் நமது மீட்கும் பொருளை இயேசுவானவர் நாம் பிறப்பதற்கு முன்னமே அவர் செலுத்தி இருந்தாலும் நாம் அதை பற்றி கேள்விப்படுவதற்கு அக்காலம் ஏற்ற காலமாய் இல்லை அநேக வருஷங்களுக்கு பின் அதை பற்றி கேள்விப்பட்ட பின்னரே அதை குறித்ததான பொறுப்பு நம்மீது வருகிறது இக்கருத்து எல்லாருக்கும் பொருந்துகிறது தேவனுடைய ஏற்ற காலத்தில் இதற்குரிய சாட்சி விளங்கி வருவதுடன் அதன் பின்பே எல்லாரும் விசுவாசிக்கத்தக்கதாக வாய்ப்பு